हेलो फ्रेंड्स, वेलकम टू माय चैनल। இன்னைக்கு என்ன பார்க்கலாம் அப்படினு பார்த்தீங்கன்னா 9ஆம் வகுப்பு புவியியல்ல இருக்க பாடம் 3ல இருக்க क्वेश्चन आंसर பார்க்கலாம். வளிமண்டலம் ஃபர்ஸ்ட் ரோம லெட்டர் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஆக்ஸிஜன் உயிர் வாழ இன்றியமையாத வாயுவாகும். வளிமண்டலத்துல கீழாக உள்ள அடுக்கு பார்த்தீங்கன்னா கீழடுக்கு ஆகும். நெக்ஸ்ட் இடையடுக்கு வானொலி அலைகளை பிரதிபலிக்கிறது. புவியினுடைய மேற்பரப்பில் காணப்படும் வெப்பத்தினுடைய சராசரி அளவு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13 டிகிரி செல்சியஸ். வாயு நிலையிலிருந்து திரவ நிலைக்கு நீரானது மாறுகின்ற செயல்பாட்டினை சுருங்குதல் என்று அழைக்கிறோம். நெக்ஸ்ட்டு சூரியன் புவியினுடைய முக்கிய ஆற்றல் மூலமாகும். அனைத்து வகை மேகங்களும் கீழடுக்கில் காணப்படுகிறது. நெக்ஸ்ட்டு இடைப்பட்ட திரள் மேகங்கள் செம்மறி ஆட்டு மேகங்கள் என்று அழைக்கப்படுகிறது. பருவ காற்று என்பது காலமுறை காற்றுகள் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது. பனித்துளி பனி படிகமாக இருந்தால் பனி என்று அழைக்கிறோம். நெக்ஸ்ட்டு சூறாவளி புயலின் கண் என்று அழைக்கப்படுகிறது. காற்றினுடைய செங்குத்து அசைவினை காற்றோட்டம் என்று அழைக்கிறோம். நெக்ஸ்ட் செகண்ட் ரோம் லெட்டர் பொறுத்துக பார்க்கலாம். வானிலையியல் வானிலை பற்றிய படிப்பு. நெக்ஸ்ட் காலநிலையியல் காலநிலை பற்றிய படிப்பு. காற்று வேகமானி காற்றினுடைய வேகம். நெக்ஸ்ட் காற்று திசைமானி காற்றினுடைய திசை. நெக்ஸ்ட் பெண் குதிரை வால் கீற்று மேகம். காற்று மோதா பக்கம் மழை மறைவு பகுதி. நெக்ஸ்ட் வில்லி வில்லி ஆஸ்திரேலியா. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.